ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற சீரீஸ் வந்து நான் ரொம்ப மோஸ்ட்டாக வெயிட் பண்ணுது லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் ஒனில் எபிசோட் ஒன்று மட்டும் தான் வந்திருக்கு, மீதி வந்து இப்போ அடுத்து 21ஆம் தேதி தான் வரும். ஓகே, இந்த கதையை பொறுத்தவரை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பிஎஸ்சில் வந்துச்சு, அதுக்கப்புறம் பிசியில் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுறக்கப்ப கரெக்டாக பிசிலையும் வரப்போகுதுரா, ஆனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னாயே, கடைசியில் ஏர்லி ஆக்சஸ் 3000லாம் கட்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் கேம் வரல. ஆனால் படம் வந்துருச்சு, சாரி சீரீஸ் வந்துருச்சு. சீரீஸை பொறுத்தவரை கதை என்ன அப்படின்னா வந்து அதே கேம் விளாண்ட கதை மாதிரி தான் இருக்கும். பட் நான் கேம் விளாண்டதுல எனக்கு கதை தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கதை எப்படி ஆரம்பிச்சு பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக இது கேமை கதையை கேட்க போகிறாங்க, இது ரொம்ப சூப்பர்ப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. ஆனால் வாக்கிங் டெட்னு ஒன்று வந்து ரூல் பண்ணி வச்சிருந்துச்சு, ஜாம்பி சீரீஸ்னால் நாங்கள் தான்டா அப்படின்னு. ஸோ நம்மளுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓப்பனிங் சீனில் வந்து இப்படி ஒரு இந்த எபிசோட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் போச்சு, ஒரு மணி நேரம் 5 நிமிஷமும் போச்சு. பரவாயில்லப்பா, ஜாம்பி வரப்போகுது, எங்கேயும் லீக் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் இல்லை, ஒரு அப்பாவும் பொண்ணு வந்து நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவோட ரோல் வந்து கேமோட மேட்ச் ஆச்சா, 90% இல்லை 80% 70%. இந்த புதுசாக 3D கேரக்டர் பண்ணுறவங்க இந்த ஃபோட்டோ வச்சுட்டு, இந்த ஃபோட்டோ தான்ப்பா இது அதுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. பி முடியலாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒத்துக்கோயே அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ இது பண்ணாலும் கேஸ்டெல்லாம் ஓகே. கதைக்குள்ளே போட அப்படின்னா, அந்த அப்பா பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு காலை ஸ்கூல் போயிட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு போ, பாட்டி வீட்டுக்கு போனால் பாட்டியே ஒரு மாதிரி மாறுற மாதிரி இருக்கும், ரைட்டராக பாட்டி கடிக்கப்பாது நினச்சா அப்படிலாம் கிடையாது. இப்போ வீட்டுக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு போய் நடராத்திரி தான் அந்த அப்பா கழிச்சு ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து இந்த தூள் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிடுவாங்க. இவன் அவன் மாமான்னு நினைக்கிறேன், மாமா அங்கிள் தான் கூப்பிடுச்சு அந்த பொண்ணு, மாமா அப்புறம் இந்த பொண்ணு. மூணு நேரம் காரை எடுத்துகிட்டு போவாங்க, சுற்றி ஆர்மி சரண்டர் பண்ணிடுவாங்க, அப்படி இப்படின்னு போயிடுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் தான் சொல்லிட்டுருக்கேன், இது பெரிய கதைன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ எப்படி தப்பிச்சு போகிறவர்களில் வந்து ஒரு ஆர்மிமேன் பிடிச்சி, நீங்கள் இதுக்கு மேலே போகக்கூடாது, உங்களை காப்பாற்றி போகிற மாதிரி பேசுவான். பட் அங்கே ஹையர் அஃபிஷியல் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொல்லணும்னு வந்துடும். ஸோ கொன்றுவான், கொல்ல சுட்டுருவான். சுட்டதில் பொண்ணுக்கு மேலே பொண்ணு கேரி பண்ணுறதுனால பொண்ணு வயிற்று அடி போட்டு பொண்ணு செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய காப்பகத்தில் அவங்க அப்புறம் அடைச்சி வச்சிருக்க மாதிரியே இருக்கும், காப்பகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஃப்ரீடமாக இருக்கும், பட் அடைச்சி வச்சிருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த இடத்து வெளியே போகிறேன் சொல்லிட்டு இவன் அப்புறம் ஒய்ஃப் மாதிரி ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, கூட இருக்க ஒரு லேடி அப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு வயசு நான் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூணு பேரும் தப்பிச்சு போவாங்க, அப்போ ஒரு சின்ன ஒரு மர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதோட முடிச்சிருப்பாங்க, மர்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆமாம் தற்காப்புனால அந்த பொண்ணு திமிர் பிடிச்சி போனால் ஆனால் அவனை குத்திடும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் ஃபஸ்ட் எபிசோட், அடுத்த எபிசோடு வரும் வெயிட் பண்ணலாங்கிறதுக்காக நல்லதாக இருக்குது, பார்ப்போம் மீதி எபிசோட்ஸ் என்னென்ன பண்ணி வைக்கிறாங்க. பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் ஆஃப் அஸ் பற்றி தெரியும்னா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதே மாதிரி நடைபெறும் வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் டாடா, பை பை.